ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது கீரை சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, பருப்பு 1/4 டம்ளர், கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு. நான் வந்து பருப்பு வந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நிறைய கீரை, 2 கட்டு கீரை, நீங்கள் வந்து 1 கட்டுனா 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெத்தட் பார்க்கலாம். பருப்பு கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வைங்க. 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடும்னா 1 விசில் போதும். சைடில் இப்போது கீரையை கழுவி ஒரு நெட்டில் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் அந்த மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் கழுவி வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சு, ஒரு அரைகுறையாக வெந்திருக்கணும், ஏன்னா கீரையும் போட்டு விசில் வைக்க போகிறோம். ஸோ பருப்பு ஏதோ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து கீரையை வந்து போட்டு 2 விசில் வைக்க போகிறோம். நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக. நீங்கள் வேணால் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், விட்டுறா இருந்தாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீரையை வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில்ஸ் 2 விசில்ஸ் வச்சுட்டு உடனே விசிலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஆவி போயிடவே கூடாது, உடனே ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் ஆஸ் யூஷுவல் தான். வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா நான் முன்னாடியே போட்டனால இப்போ சேர்க்கலை. நீங்கள் வந்து விசில் வந்து 2 விசில் விட்ட உடனே விசிலில் உடனே ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் கீரை நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது, பச்சை கலர் மாறி கருப்பாக மாறிடும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சதை தூக்கி அதில் ஊற்றிடணும் கீரையில். இப்போ கீரை எப்படி பச்சை கலரில் இருக்குன்னு பாருங்கள். உடனே குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கும் மாற்றிடணும், அதுதான் சேஃப். எஸ் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டுக்காக நான் தேங்காய் பூ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ. தாளிச்சதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பூ, கொஞ்சமாக தேங்காய் பூ போடுங்க. உங்களோட பெரியதான் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம், அவாய்ட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எஸ் ரெடி. சுவையான கீரை சாம்பார், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.